அனைவருக்கும் வணக்கம். இப்போதைய சூழ்நிலையில் நாம் அனைவரும் தனித்தனியாக வீட்டில் இருந்தாலும் ஒரு குழுவாக சேர்ந்து எப்படி ஒரு காரியத்தை செய்வது என்பதை இந்த வீடியோவில் நாம் கற்றுக்கொள்ளலாம். நமக்கு ஏற்கனவே ரெண்டு குழுவாக இந்த பொருட்கள் வழங்கப்பட்டுருக்கு. போன வாரம் ஒரு பேட்ச் வாங்கியிருப்பீங்க, இந்த வாரம் ஒரு பேட்ச்க்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ எல்லார் கையிலையும் இந்த மாதிரி ஒரு பை இருக்கும். அந்த பையில் என்ன இருக்குதுன்னு ஏற்கனவே ஒரு ஆர்வத்தில் பிரித்தவங்களும் இருப்பீங்க, பிரிக்காதவங்க கூட இருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பிரித்து பார்க்கலாம். ஏற்கனவே பிரித்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பொருள் உள்ளே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. ஸோ காஃபியும் பிஸ்கெட் பேக்கெட்டையும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சு யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, யூஸ் பண்ணலைனாலும் சரி, அது உங்களுக்காக தான். இப்போ நம்ம இதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கலர் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, க்ளூ கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஸோ இதை என்ன பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். இந்த பேப்பர்லாம் ஆல்ரெடி கட் பண்ணி இருக்குது நமக்கு. ஸோ நமக்கு நம்மளுடைய வேலை வந்து ரொம்ப கம்மியான வேலை தான். ஒரு வசனம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஒயிட் பேப்பர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வசனத்தை வந்து மேலே ஒட்டிடலாம், அப்புறமா கீழே இந்த பேப்பரை நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ நம்ம அந்த பேப்பரில் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே வந்து சின்ன பிள்ளைங்கள நர்சரியில் இந்த இதை செய்யாமல் இருந்திருக்கவே மாட்டோம். ஸோ ரெண்டு கலர் பேப்பர்ஸ் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரையல்காக கூட ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதே மாதிரி குட்டி குட்டி பேப்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் வந்து ஒன்று உள்ள ஒன்று வெளியே இந்த மாதிரி நீங்கள் மேட் மாதிரி பண்ணணும். இது வந்து நம்ம யாருக்குமே புதுசு கிடையாது. நம்ம ஆல்ரெடி நம்மளோட குழந்தைங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கையில் இது நம்ம கற்றுக் கொடுத்துருப்போம், இல்லை பிள்ளைங்களே இதை செய்யும்போது நம்ம பார்த்துருப்போம், ஸ்கூலில் செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து போட்டுக்கலாம். அடுத்தது வந்து வேறு கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொடுத்துருக்குற கலரில் இல்லை அப்படின்னா, உங்ககிட்ட வீட்டில் நீங்கள் கலர் பேப்பர் வேறு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து இதில் இந்த கலரை விட இந்த கலர் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடுத்த கலர் எடுத்துகிட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த மாதிரி இல்லாத பக்கத்தில் இந்த மாதிரி நீங்கள் விடணும். நீங்கள் நல்லா டைட் பண்ணிங்கன்னா அந்த கேப் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரிசையாக நீங்கள் வந்து இந்த ரெண்டு கலர் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு கலர் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை உங்ககிட்ட நிறைய பேப்பர்ஸ் இருக்குது வேறு வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, எல்லாமே நம்மளோட இஷ்டம்தான். வண்ணங்கள் நம் எண்ணங்கள் மாதிரி எப்படி வேணுனாலும் நம்ம அலங்கரிச்சுக்கிடலாம். நீங்கள் பக்கத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணோன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ லூஸாகவே வந்து கொஞ்சம் வெளியில் இந்த மாதிரி விடி வச்சு பண்ணிவிட்டு கடைசி வந்து புல் பண்ணும்போது நல்லா டைட்டாக பண்ணிடுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஓரளவுக்கு வந்து ஒரு நாலு கியூப் வந்து நம்ம சேர்த்துட்டோம், பார்க்கவே தெரியும். ஸோ ஒரு கட்டம் விட்டு ஒரு கட்டம் அந்த மாதிரி பண்ணணும், டைட்டாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு வேளை இது ரொம்ப நகண்டுட்டு வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா பேக் சைடில் திருப்பிட்டு நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம், அது வந்து கொஞ்சம் செக்யூராக இருக்கும். க்ளூ வந்து ஆல்ரெடி வந்து இதில் இருக்குது. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள ஒரு டேப் இருக்கும், மூடி இருக்கும், அந்த மூடி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளூ யூஸ் பண்ணுங்கள். ஸோ வெளியில் தெரியாமல் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ளூ ஒட்டுங்க. அதே மாதிரி டைட்டாக ஃபுல்லாக டைட் பண்ணிவிடுங்க, கேப் இல்லாமல். ஸோ க்ளூ வச்சு ஒட்டிடுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் க்ளூ வச்சு ஒட்டிட்டோம், மீதி இருக்கிறத நம்ம அப்படி இதே மாதிரி செஞ்சிடலாம். ஸோ முன்பக்கம் பின்பக்கம் நம்ம செக்யூராக வந்து க்ளூ போட்டு ஒட்டியாச்சு, மீதி இருக்கிறதையும் ஃபுல்லாகவே வந்து க்ளூ போட்டு ஒட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்படி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு ஏற்ற கலரில் வேறு பேப்பர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படினாலும் நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவ் மைண்டு தான். இது வந்து உங்களுக்காக சாம்பிளுக்காக நான் வேறு கலரில் வேறு பீஸ் வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒரே கலர் தான் வேறு பேப்பர், இதுவும் ஒரே கலர் தான் வேறு பேப்பர். ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நிறையா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் ஐடியா செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த பேப்பர் வந்து வசனம் கொடுத்த பேப்பர் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். இதை க்ளூ வச்சு நம்ம ஒட்டிடலாம். க்ளூ லைட்டாக எடுங்க, ஏன்னா ரொம்பவே வந்து திக்காக வந்துட்டுருக்கு. இப்போ அழகாக கரெக்டாக பேஸ்ட் பண்ணிடலாம். இதில் அடுத்து கீழே இந்த பேப்பரையும் நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இஷ்டப்பட்டீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஏதாவது பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா, இதை டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழகாக டெக்கரேட் பண்ணுங்கள். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ உங்கள் வீட்டில் யூஸ் பண்ண பட்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பட்டன் ஏதாவது ஒன்று ரெண்டு நமக்கு கிடச்சிருக்கும், நம்மளோட பழைய துணியில் இருந்திருக்கலாம். இல்லை இந்த மாதிரி டிசைன் பண்ணவங்களுக்கு ஏதாவது இருக்கலாம். ஸோ அப்படி டெக்கரேட் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் நீங்கள் நிறையா செய்கிறீங்கன்னா அந்த மாதிரி பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்கலாம். ஸோ எனி திங்ஸ் உங்களுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மைண்டில் எது தோணுதோ அந்த மாதிரி இந்த பேப்பரை நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். ஸோ கலர்ஃபுல்லாக நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வேறு வேறு கலரில் கூட நீங்கள் பார்க்கலாம், வச்சு பார்க்கலாம் எது சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா கடைசியில் நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு பேப்பர் கட்டிங். இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் இப்போ உங்ககிட்ட பேப்பர்ஸ் எக்ஸஸாக இருக்கும் இல்லையா, இதில் கூட நீங்கள் உங்களோட ஓன் ஷேப் கட் பண்ணிட்டு கூட இந்த மாதிரி நீங்கள் க்ளூ வச்சு அழகாக ஒட்டலாம். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து நிறைய நாளாச்சு. ஸோ இப்போ யோசிக்க சொன்னால் டக்குன்னு யோசித்தா வரவே வராது. கொஞ்சம் யோசித்து எப்படி க்ரியேட்டிவாக செய்யலான்னு செஞ்சு இந்த மாதிரி ஒட்டிட்டு வாங்க. இல்லை நான் அப்படிலாம் எதுவுமே எனக்கு தெரியாது, இது மட்டும்தான் ஒட்டிட்டு வருவேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகாக வசனத்தை ஒட்டி இந்த மாதிரி பேப்பரில் ஒட்டி கொண்டு வாங்க. உங்களுக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. அங்கே உங்களை சந்திக்கலாம்.